ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அமெரிக்கா திபெத் சம்பந்தமா ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. இந்த முடிவுகள் வரும் நாட்கள்ல வந்து சைனாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்ததா நேபாளினுடைய துணை பிரதமர் பாதுகாப்பு அமைச்சர் ஈஸ்வர் பொக்ரேல் அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியா பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில அவங்களுடைய பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்குது. இதுக்கான காரணம் இந்தியா மேல அவங்க வச்ச விமர்சனங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை பத்திலாம் தான் இந்த ஒரு பதிவுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சைனா பொறுத்த வரைக்கும் திபெத் வந்து சைனாவுக்கு வந்து ஒரு முக்கியமான பகுதி. அதாவது சைனாவுடைய ஒன் சைனா பாலிசியில திபெத் உள்ள வருது. அதே நேரத்துல திபெத் பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டானமஸ் ரீஜன், அதாவது தன்னாட்சி பெற்ற பிராந்தியமா தான் இருக்காங்க. இப்ப சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து லடாக் பிரச்சனை இருக்கு இல்லையா. இந்த லடாக் உடைய ஆக்சுவல் பார்டர் வந்து திபெத் தான். அதே மாதிரி நேபாள், பூட்டான், சிக்கிம் இந்த பகுதிகளோடையும் திபெட்டோட பார்டர் தான் வருது. திபெட் வந்து சைனாவுடைய ஒன் சைனா பாலிசியின் கீழே வந்து அவங்களோட பகுதி அவங்க சொல்றதுனாலதான் அவங்களுடைய ஆர்மியை வந்து அங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதே நேரத்துல சைனாவுக்கு கண்டினியூஸா இருக்கிற ஒரு பயம் என்னன்னா, இந்த திபெத்தியர்கள் வந்து நமக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்து அவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே இருந்துட்டு இருந்துச்சு. சோ அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்போம், இந்த மாதிரி ஜிங்ஜியாங் பகுதியில வந்து உய்கர் முஸ்லீம்க்கு எதிராக வந்து சைனா வந்து பல்வேறு அடக்குமுறைகளை வந்து கையாளுறாங்கன்னு. இதே ஜிங்ஜியாங் மெத்தட வந்து திபெட்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. திபெட்ல அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, திபெட்ல வந்து நிறைய லேபர் கேம்ப்ஸ் வந்து பில்ட் பண்ணாங்க. லேபர் கேம்ப்னா என்னன்னா, நம்ம அதை பத்தி ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். அங்க இருக்கிற அந்த மக்கள் இளைஞர்களை வந்து திடீர்னு கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போயிட்டு அவங்களுக்கு ஆர்மி டைப் ஆஃப் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆர்மி டைப் ஆஃப் ட்ரைனிங்னா, ஒரு தொழிலாளருக்கு எப்படி டிசிப்ளினா நடந்துக்கணும், ஒரு இடத்துல எப்படி கடுமையா உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விதிமுறைகளோட ஒரு கேம்ப்ல அவங்களை அடைச்சி வச்சு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து ட்ரெயின் பண்றாங்க. ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க வந்து வேற இடத்துக்கு சென்ட் பண்ணி சைனாவுடைய ஏதோ ஒரு மூலையில சைனாவுக்காக ஒரு கப்பலோ ஒரு நீள்மூழ்கி கப்பலோ ஏதோ ஒரு பில்ட் பண்ற இடத்துல வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலிக்கு அவங்க எங்க இருக்காங்கிற விஷயங்களே தெரியாது. சோ இந்த மாதிரி லேபர் கேம்ப்ஸோட எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சாங்க. ரெண்டாவது, கம்யூனிஸ்ட கொள்கையை வந்து அந்த பகுதியில வந்து ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக கம்யூனிஸ்ட கொள்கையை சொல்லி கொடுக்கற கேம்ப்ஸும் கட்ட ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னு வச்சுக்கலாம், இப்ப சைனா பொறுத்தவரைக்கும் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி நமக்கு தெரியும். திபெத் மக்களுக்கு கம்யூனிஸ்ட கொள்கை பத்தி பெரிய அளவுல எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த நாடு எடுத்த சர்வேல ஒரு முடிவு வந்துச்சு. திபெத் பகுதியில கம்யூனிஸ்ட கொள்கையை வலுப்படுத்தணும். சோ நிறைய கேம்ப்ஸ்ல வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் கடத்திட்டு போய் மக்கள் சாதாரண மக்களை கடத்திட்டு போய் வச்சு அவங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட கொள்கையை சொல்லி தராங்க. எவ்வளவு ஒரு எந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு இதுல இருந்தே நமக்கு புரிஞ்சிருக்கும். சோ இதை பத்தி எல்லாம் வந்து அமெரிக்கா பேச ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கா முதல்ல வந்து இந்த ஜிங்ஜியாங் பகுதி பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து திபெத் பத்தியும் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ராபர்ட் டெஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒருத்தவரை வந்து நாங்க அப்பாயின்ட் பண்றோம். அவரு இதுக்கப்புறம் திபெத், அமெரிக்கா, சைனீஸ் கவர்மெண்ட் இந்த மூணு பேருக்கும் இடையில வந்து ஒருங்கிணைப்பாளரா செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ராபர்ட் டெஸ்ட்ரோ அப்படிங்கிறவர் வந்து தனிப்பட்ட முறையில வந்து ஹியூமன் ரைட்ஸ், அந்த மனித உரிமைகள் இருக்கு இல்லையா, அதுக்கும் லேபர் சேஃப்டி தொழிலாளர் நலன் சம்பந்தமா முக்கியமான பல குரல் கொடுக்கக்கூடிய நபர். இதுல வந்து அவர் ஒரு ஆர்வலர், இதுக்காக எதிராக வந்து குரல் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற அளவுல வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நபரை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அமெரிக்கா அப்பாயின்ட்மெண்ட் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து, இந்த திபெட்ல வந்து சைனா இல்லீகல் கேம்ப்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த லேபர் கேம்ப்ஸ், இதுக்கு எதிராக வந்து இவர் பெரிய அளவுல இதை உலகம் முழுக்க எடுத்துட்டு போய் இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு வழிவகுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்த ராபர்ட் டெஸ்ட்ரோ பொறுத்த வரைக்கும் தலையலாமாவையும் சந்திச்சு பேசுவாங்க. அதே மாதிரி இந்த திபெத் பகுதியில் இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அகதிகளா இந்தியாவில் இருக்காங்க, பிரிட்டன்ல இருக்காங்க, யூரோப்பியன் நேஷன்ஸ்ல இருக்காங்க, அமெரிக்காவில் கூட இருக்காங்க. இவங்க எல்லாருமே கண்டினியூஸா கேட்கிற விஷயம் என்னன்னா, திபெத்துக்கும் சைனாவுக்கும் சம்பந்தம் இல்லை, எங்களை தனியா பிரிச்சு விட்டுருங்க, நாங்க ஒரு தனி நாடு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களையும்
இவங்க வந்து சந்திச்சு பேச போறாங்க ராபர்ட் டெஸ்ட்ரோ. சோ இது வந்து சைனா எதிர்பார்க்காத ஒரு முடிவு. ஏன்னா உய்கர் முஸ்லீம் சம்பந்தமாவே அமெரிக்கா வந்து குரல் கொடுத்தப்ப அந்த மாதிரியா இல்ல அப்படின்னு சொல்லி சைனா வந்து மழுப்பலா பதிலளிச்சிருந்தாங்க. சோ இந்த நிலையில்தான் அமெரிக்கா வந்து திபெத் விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து சைனாவால ஒரு ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்குது. வரும் நாட்கள்ல வந்து சைனா வந்து இதை கடுமையா ஆப்போசிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே நேரத்துல அமெரிக்காவை பின்பற்றி இந்தியாவும் திபெத் சம்பந்தமா ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது இதுல இருக்கிற விஷயம். அடுத்ததா நேபாள் சம்பந்தமா நம்ம பேசுவோம். நேபாள் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த சில மாதங்களா அதாவது குறிப்பா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு எதிராக வந்து கடுமையான கருத்துக்களை வந்து நேபாள் வந்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில வந்து இந்தியா வந்து ஒரு சாலை பில்ட் பண்றாங்க. அந்த ஒரு சாலை வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய லிபுலேக் பகுதியில வருது. 80 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு சாலை. அந்த ஒரு சாலை வந்து கைலாஷ் மானேஸ்வரர் புனித யாத்திரை போறாங்க இல்லையா பக்தர்கள், அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு பெரிய அளவுல பயன்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த ஒரு சாலை வந்து லிபுலேக் பகுதியில் அமைது. நேபாள் பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சாலையை வந்து இந்தியா அமைக்க கூடாது, இது வந்து எங்களுக்கு சொந்தமான பகுதி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு சாலை வந்து பக்தர்களுக்கு மட்டும் இல்லாம ராணுவ ரீதியிலையும் இந்தியாவுக்கு வந்து பெரிய அளவில் பயனளிக்கும். ஏன்னா வந்து அந்த உத்தரகாண்ட் பகுதிங்கிறது வந்து நேபாள் இந்தியா சைனா இந்த மூன்று இடங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. சோ நேபாள் மூலமா தான் சைனா வந்து இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்திலிருந்தே நேபாள் வந்து அந்த பகுதியை வந்து எங்களுது அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பாட புத்தகங்களையும் சேர்த்தாங்க, அப்புறம் நீக்குனாங்க. சோ இந்த நிலையில வந்து நேபாளனுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஈஸ்வர் பொக்ரேல் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியா வந்து எல்லையில வந்து இந்த மாதிரி செய்யறது அப்படிங்கிறது வந்து கூர்கா வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இந்தியாவில சுமாரா வந்து 30,000 கூர்கா வீரர்கள் வந்து பணியாற்றுறாங்க. இதை பத்தி ஒரு வீடியோல வந்து நம்ம ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம். அதோட லிங்க கூட நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இந்த வந்து கூர்கா ரெஜிமெண்ட் வீரர்களை வந்து அவமரியாதை செய்யக்கூடிய செயல் இந்தியா, இந்த மாதிரி லிபுலேக் காலாபானி லிம்பியதுரா இந்த பகுதியில் அமைக்கக்கூடிய சாலை இதெல்லாம் இது வந்து நேபாளுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வர் பொக்ரேல் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு வந்து நேபாளுக்குள்ளேயே வந்து பயங்கரமா எதிர்ப்பு கிரியேட் ஆனிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நேபாளில் உள்ளவங்க நேபாளிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்திய ராணுவத்தில் பணியாற்றுறத தான் ஒரு பெருமை மிகுந்த விஷயமா நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இந்திய ராணுவத்தில் பணியாற்றுற நேபாளிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீடுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு ராணுவ குடும்பம் அப்படின்னே வந்து நேபாளில் சொல்லப்படுது. நாட்டு மக்கள் வந்து இந்திய ராணுவத்தில் பணியாற்றின குடும்பங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ இந்த நிலையில வந்து இதை வந்து சீர்குலைக்கும் வகையில் பொக்ரேல் பேசினது அப்படிங்கிறது வந்து இந்தியா வந்து கடுமையான அதிருப்தியை வந்து தெரிவிச்சாங்க. அதே நேரத்தில் இந்தியா வந்து அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யவும் ஆரம்பிச்சாங்க. சோ இந்த நிலையில வந்து அடுத்த மாசம் நவம்பர் 3 இந்தியாவுடைய ஆர்மி சீஃப் MM நரவானே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நேபாள வந்து விசிட் பண்றாங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையா இந்தியால இருந்து ஒரு ஹை லெவல் அபிஷியல் வந்து நேபாளுக்கு போறாங்க. அப்படி அவங்க போறப்ப இந்தியா நேபாள் உறவுல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையிலதான் இதை குலைக்கும் வகையில வந்து இந்த ஒரு நேபாளுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஈஸ்வர் பொக்ரேல் அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து அந்த ட்ரிப்பையே வந்து கேன்சல் பண்ணணும், நேபாளுக்கு இந்தியாவுடைய ஆர்மி சீஃப் வரவே கூடாது அப்படிங்கிற ரீதியில வந்து கண்டினியூஸா பேட்டி கொடுத்தாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் சீனா கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ இந்த நிலையில தான் வந்து நேபாள் பிரதமர் KP சர்மா ஓலி அவங்க வந்து இந்த ஒரு நேபாளனுடைய துணை பிரதமர் பாதுகாப்பு அமைச்சர் ஈஸ்வர் பொக்ரேல் அவங்களை வந்து பதவி நீக்கம் செஞ்சிருந்தாங்க. அதே நேரத்தில் இலாக்கா இல்லாத மந்திரியா வந்து அவங்க தொடர்வாங்களாமா. இந்த ஒரு பாதுகாப்பு அமைச்சர் பொறுத்த வரைக்கும் நேபாள் பிரதமர் KP சர்மா ஓலியினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே நேரத்தில் ஆல்ரெடி இந்தியா கூட நேபாள் வந்து பிரச்சனை பண்றது அப்படிங்கிறது வந்து நேபாள் மக்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது. நேபாள் மக்கள் பொறுத்த வரைக்கும் சைனாவுக்கு எதிராக தொடர்ச்சியா வந்து நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. நேற்றைய தினம் கூட கர்ணாலி ப்ரொவின்ஸ்ல இருக்கக்கூடிய ஹம்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கிராமமே வந்து எங்களுது அப்படின்னு வந்து சைனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில வந்து சைனா பொறுத்த வரைக்கும் நேபாள் கூட எல்லை பிரச்சனை அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து நேபாள் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது. அதே நேரத்தில் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு அப்புறம் உளவுத்துறை உளவு ரீதியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து நேபாள் தான். நேபாள்ல வந்து இந்திய உளவாளிகள் இந்தியாவுடைய ரா அமைப்பு வந்து பெரிய அளவில் ஒர்க் பண்றாங்க. இது இப்படியே வளர விட்டா நம்மளுடைய பதவிக்கே பெரிய அளவில் ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் நேபாளுடைய பிரதமர் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்த மாசம் இந்தியாவுடைய ஆர்மி சீஃப் நேபாள் போனதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து அவசியம் பதிவு பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.